ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹீரோ எலக்ட்ரோ சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ஜெல் வாய் இருக்கும் ப்ளஸ் நார்மல் பிக்சல் அடிக்கும், பிரைட்னஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அதோட ரேட் டிஃப்ரெண்ட் என்ன, எப்படிலாம் டேட்டா கொடுக்கலாம் அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது போய் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நீங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இது என்ன பிராண்ட் அப்படின்றத சொல்லிடுறேன். இது நான் யூஸ் பண்ணுறது ஜெல் வயர் எக்ஸ்பிஎல். இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் டாப்பில் இருக்கிறது இது தான். ஸோ இதோட இருக்கலாம், பட் ஆனால் இந்த சைடு எல்லாமே எக்ஸ்பிஎல் டாப் அப்படின்னா எக்ஸ்பிஎல் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிசிபிலையுமே எக்ஸ்பிஎல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ டபுள் சைடும் எக்ஸ்பிஎல்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக, அதாவது வந்து நார்மல் கனெக்ஷனோட இதில் ஒரு கிரவுண்டுன்றது தனியாக வரும். அது நான் என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட ரேட் அரௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் வருது எக்ஸ்பிஎல் பிராண்டு. ஸோ நார்மல் குவாலிட்டிலையுமே இருக்குது எக்ஸ்பிஎல். இது வந்து 600 ருபீஸ் வரும், ப்ளஸ் உங்களுக்கு மேலே வந்து டேக்கில் வந்து எக்ஸ்பிஎல் அப்படின்றது மென்ஷன் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த பின்னை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும், அதாவது எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். இதுவே நீங்கள் மாற்றி இன்செர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போகாது. இது ஒரு இது அட்வான்டேஜ்னு சொல்லலாம், ஏன்னா மாற்றி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் மாறும் இல்லையா, அதுக்காக. இதில் ப்ளஸ் மைனஸ் வராது, ஒரு கிரவுண்ட் வரும் ப்ளஸ் வந்து ஒரு டேட்டா ஒயர் வரும். அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது சொல்கிறேன். புதுசாக நீங்கள் எக்ஸ்பிஎல் வாங்குறீங்க அப்படின்னா நார்மலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தீங்கன்னா எரியாது, பேக் சைடு இருந்து டேட்டா கொடுத்தா தான் எரியும். அது நான் எப்படின்றத சொல்கிறேன். இதில் நீங்கள் நார்மலாக ப்ளஸ் மைனஸ் கொடுப்பீங்க, ஓகே. அடுத்து வந்து நீங்கள் அதில் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் அதில் வந்து ஆப்போசிட்டாக பேக்கில் நம்ம டேட்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மெயிலில் கொடுக்கக்கூடாது, ஃபீமேல் ஃபின் அப்படிதாவது கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு சைடு, அதாவது ரெட் கலரில் ஒயரில் வந்து நீங்கள் வந்து டேட்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். பிளாக் கலர் ஒயர் கிரவுண்ட் இருக்கும், ப்ளஸ் அந்த ரெண்டு ஒயர் இருக்கு பாருங்கள், அதுலேயும் ஒரு கிரவுண்ட் இருக்குது, ஒரு 5 வோல்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ரெண்டு கிரவுண்டு கொடுக்குற மாதிரி வரும். இப்போ நம்ம செக் பண்ணுறதுனால தேவையில்லை, ஒரு டேட்டா மட்டும் கொடுத்தா போதும். இன்கேஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற, அதாவது தட்டியில் ஏதாவது போடுறீங்க அப்படின்ற போது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பின் வாங்கிக்கோங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இதில் என்ன சொல்கிறது, இந்த பிசிபி பார்த்தீங்க அப்படின்னா மேலே கண்ணாடி மாதிரி தெரியும், உள்ளே என்ன பிசிபி இருக்கோ அது அப்படியே அந்த லைட்டுக்கு மேலே தெரியும். ஸோ அந்தளவு உள்ளே க்ளூ கன் ஊற்றிருக்காங்க. ஸோ எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான், ஃபிக்ஸலை பொறுத்த வரையும் வாட்டர் ப்ரூஃப் தான் வரும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது, ஏன்னா ஒரு கொஞ்ச நாள் போச்சுன்னா என்ன ஆகுதுன்னா அந்த உப்பு தண்ணி அந்த மாதிரி பட்டு பட்டு அந்த இடத்துல அந்த கம்மெல்லாம் போயிட்டு உள்ளே தண்ணி இறங்குற பாசிபிள் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபிக்ஸலை பொறுத்தவரையும் வாங்கும் போது பளிச்சுன்னு எரியும், எல்லாமே எல்லா பிராண்டும் சொல்கிறேன் பளிச்சுன்னு எரியும். ஒரு சில பிராண்டு கொஞ்சம் டல்லாக எரியும், நீங்கள் கம்பேரிஷன் பண்ணி எரிய வச்சிங்க அப்படின்னாவே தெரியும். ஸோ அது எப்படி எரியுதுன்றது, இதுலேயுமே நான் கம்பேரிஷன் பண்ணி எரிய வச்சுருக்கேன், நீ எது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எரிய வச்சுருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிட்டு பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணியாச்சு, இப்போ தெரியுதுங்களா ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிச்சு, அதில் ரெட் கலர் ஒயர் வருது பாருங்கள். ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டா லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் எரியும். ஸோ இதுக்கு நார்மலாக அதே மாதிரி தான், 3 ஆம்ப்ஸு வந்து கொடுத்தா போதும் ஒரு செட்டுக்கு, உங்களுக்கு நல்ல பிரைட்னஸ் வரும். மோஸ்ட்லி இந்த ஃபிக்சல், அதாவது இந்த எக்ஸ்பிஎல் பிராண்டோட கூட ஜெல் ஒயர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தட்டிக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது எக்ஸ்பிஎல் பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க, ஜெல் ஒயரோ இல்லை நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்ற வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் பிராண்டடு அப்படின்னு எல்லோரும் கேட்டிங்க அப்படின்னா எக்ஸ்பிஎல் தான் சொல்லுவாங்க. இன்கேஸ் ஏதாவது ஊரில் மாறுபடலாம், ஸோ அப்படி ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணல, எக்ஸ்பிஎல் பிராண்டுக்கு எதுவுமே நான் சொல்லலை. ஸோ என்ன பிராண்டு உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிங்க, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பிரைட்னஸை பொறுத்த வரையும் ரெண்டு செட்டுமே ஈக்குவலாக தான் எரியுது, எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. இன்கேஸ் இது ரொம்ப நாள் எரி வச்சு பார்த்தோம் அப்படின்ற போது நமக்கு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த வீடியோ நான் ஏதாவது செக் பண்ணி பார்க்குறேன், இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், அதையுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்ற போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்றதை நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம், அதுவரையும் உங்களிடம் இருப்பது உங்கள் ஹீரோ எலக்ட்ரோ. முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய் பாய்.